ஸ் வெல்கம் பேக்ஸல் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவும் சுவையான டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம செய்ய போகிற ரெசிபியோட பேர் என்னென்னு நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருப்பீங்க இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்ச மாதிரியான ஸ்பைசியான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் என்ன தானே யோசிச்சு யோசிச்சுப்பீங்க நாம் இன்னைக்கு மசாலா சுண்டல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ரொம்பவும் டேஸ்டியாக ஸ்பைஸியாக எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இதுக்கு முதல்ல தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துலாம் நான் வந்து இன்றைக்கி சுண்டல் எடுத்திருக்கேன் இந்த சுண்டலை நல்லா தண்ணியில் கழுவி வாஷ் பண்ணிவிட்டு இதை வேக வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து சுண்டல் பார்த்தாச்சு அடுத்தது இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் இன்றைக்கி நான் மூணு மீடியம் சைஸ் ஆனியன்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ இந்த மச சுண்டலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது நான் ஒரு பெரிய சைஸ் கேரட் அதை வந்து இந்த இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது கூடவே தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ அடுத்தது தேவையான அளவு இஞ்சி பொண்டு பேஸ்ட் இதை நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பா இதில் சொல்ல முடியாது ஸோ நான் சேர்க்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது வந்து சில்லிஸ் பார்ப்போம் ஸோ நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டைப் சில்லியாக எடுத்திருக்கேன் ஒன்று க்ரீன் சில்லியும் அண்ட் தென் ரெட் சில்லியும் எடுத்திருக்கேன் க்ரீன் சில்லியும் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது கொத்தமல்லியும் கருவேப்பிள்ளையும் எடுத்திருக்கேன் நான் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் ஒரு நாலஞ்சு மாதிரி கருவேப்பிள்ளையும் எடுத்திருக்கேன் இப்போது நம்ம வெஜிடேபிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம் இப்போது இதில் நான் சேர்க்கறதுக்கான ஸ்பைசி ஐட்டம்ஸ் மசாலா ஐட்டம்ஸ் பார்த்துடலாம் இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் மிக்ஸ் மசாலா எடுத்திருக்கேன் அடுத்தது தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கு காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து இங்கேயும் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் ஸோ இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு இப்போ நம்ம போய் நம்மளோட மசாலா சுண்டெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரொம்பவும் டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போய் அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ நான் ஒரு குக்கர் அல்லது கடாய் எடுத்துக்கோங்க நான் இப்போ குக்கர் எடுத்திருக்கேன் அந்த குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க இன்கிரீடியண்ட்ஸ்லாம் அவ்வளோ சொன்னானா கடுகு சொல்ல மாதிரிட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அதில் அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா பொரித்து வரட்டும் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறமா இதில் அந்த சில்லிஸ் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இப்போது க்ரீன் சில்லியும் ரெட் சில்லியும் எடுத்து இல்லையா அது ரெண்டுத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா இதையும் வந்து நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ண விட்டுடுங்க இது நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா ஆனியன்ஸ் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஆனியன்ஸ் அதை இதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறோம் இப்போ ஆனியன்ஸையும் சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து நம்ம ரொம்பவும் வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதுக்குனாலே போதும் அதாவது எப்படி இருக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அது கூட நான் வந்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஸோ நான் இன்னைக்கு வந்து சால்ட் தான் சேர்க்குறேன் கல் உப்பு சேர்க்கலை சால்ட் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க இது வந்து கண்ணாடி மாதிரி இருக்கணும் இந்த வெங்காயம் ரொம்பவும் நம்ம வதக்கிடக்கூடாது நல்லா வெங்காயம் மாதிரி கண்ணாடி பதத்தில் இருக்கணும் இப்போ இது கூடவே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலியும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதை நம்ம என்ன இன்க்ரீடியன் சேர்க்கலான்றது பார்க்கலாம் இந்த மசாலா ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க ஸோ இதை நல்லா வதக்க விட்டுடலாம் ஸோ இப்போ நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறேன் ஸோ இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் ஸோ நான் எவ்வளோ சேர்க்கணுன்னு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியுமே இதுக்குள்ளே சேர்த்துடலாம் தக்காளியுமே சேர்த்து தக்காளியோட ஸ்மெல் போய் நல்லா இதுவும் நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறமா இதில் நம்மளோட மசாலாஸ் ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து நம்மளோட சுண்டலை ரெடி பண்ண போகிறோம் ஸோ தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இதில் நம்ம மசாலாஸ் ஐட்டம்ஸ் வந்து சேர்க்க போகிறோம் நான் எல்லாமே ஒரே பிளேட்டில் வச்சுக்கிறதால எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே அடியெல்லாம் சேர்த்துக்கிறேன் ஸோ நான் இப்போவும் சில்லி பவுடர் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் மிக்ஸ் மசாலா இந்த நாலுத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன் இவ்வளோ தான் நம்ம இதில் ஆட் பண்ணக்கூடிய மசாலா இந்த மசாலாஸையும் சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலாஸோட ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுருங்க மசாலாஸ் வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுருங்க ஸோ இப்போ மசாலாஸ்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் நம்மளோட வேக வச்சு எடுத்த சுண்டலெல்லாம் இதுக்குள்ளே சேர்த்துடலாம் சுண்டல் எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுவையான நம்மளோட மசாலா சுண்டல் ரெடி ஆகிடும் இதை எப்படி செய்துன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறேன் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் இந்த சுண்டல் ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா திரும்பி திரும்பி நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க ஸோ இதை வந்து சுண்டலையும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலாஸ் கூட மசாலாஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம கேரட் இந்த கொ தேங்காயெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா இதெல்லாம் நம்ம இப்போவே சேர்த்துற மாட்டோம் லாஸ்ட்டில் நம்ம ஆஃப் பண்ணும் போது தான் இதை வந்து நம்ம சேர்ப்போம் ஏன்னா அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் சுண்டலில் ஸோ அதனால் நம்ம இதை இப்போ சேர்க்க போகிறதில்ல நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா அதனால தான் நான் முதலே சொல்லிட்டேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் போட்டு இதை மூடி போட்டு மூடி நல்லா கொஞ்சம் இதை வேக வெட்டுருங்க ஏற்கனவே வேக வச்சு எடுத்தாச்சு சரி கொஞ்ச நேரம் போல் கொஞ்ச நேரம் வேக வெட்டி எடுத்துக்கோங்க ஸோ பாருங்கள் ரொம்பவும் டேஸ்டியாக ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக நம்மளோட மசாலா சுண்டல் ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ சொன்னேன் இல்லையா இந்த தேங்காய் துருவல் இந்த கேரட்டெல்லாம் நம்ம லாஸ்ட்டு சேர்ப்போம்னு சொல்லி ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த நான் துருவி வச்சிருக்க தேங்காய் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூடவே கேரட்டையுமே இதுக்குள்ளே சேர்த்துடலாம் இப்போ அது கூட கொத்தமல்லி எடுத்து இல்லையோ அந்த கொத்தமல்லிகளையும் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை கொஞ்ச நேரம் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் மிதமான தீலே ஏன்னா கீழே வந்து பிடிச்சி அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது ஸோ மிதமான தீலியை வச்சுக்கோங்க இப்போ இந்த கேரட் இந்த தேங்காய் அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸோ நான் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நம்மளோட சூப்பர் அந்த டேஸ்டியான சுண்டல் மசாலா சுண்டல் தயாராகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ டேஸ்டியாக எவ்வளோ சூப்பராக எம்மையாக தேயிடு பாருங்க இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரைனி டைமில் நம்ம இதை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இந்த ஜில்லான கிளைமேட்டெலாம் சூட சூட இந்த டீயோட ஸ்நாக்ஸ்லாம் வச்சுக்கிட்டே இது கூட இந்த மசாலா சுண்டலையும் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீட்டில் சாப்பிட்டு பார்க்குற எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம இதானா ஸ்போல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க